Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வால் ஹேங்கிங் ஐடியா தான் பார்க்க போறோம். அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஒயிட் கலர் ஏ4 ஷீட் எடுத்துட்டு அதுல ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல 3 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இன்னொரு லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரி ஒரு கர்வ் போட்டிருக்கேன். இப்போ பேப்பரை வந்து ரெண்டா மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கர்வ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்பேஸ்லயும் அதே மாதிரி ஒரு லேயர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஒரு மேகம் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த கார்ட்போர்ட் மேல இந்த மேகத்தை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்க போறேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கார்ட்போர்ட் மேல அந்த கிளவுட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆனா பேப்பர்ல கட் பண்ணிட்டு கார்ட்போர்ட்ல ட்ரேஸ் பண்றப்போ நமக்கு ரெண்டு சைடுமே வந்து ஈவனா கிடைக்கும். அதனாலதான் நான் பேப்பர்ல கட் பண்ணி கார்ட்போர்ட்ல ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி முடிச்சதும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவுட்டர் சைட்ல கட் பண்றதுக்கு நான் சிசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உள்ள கட் பண்றதுக்கு நான் கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன். உங்களுக்கு கத்தி வச்சு கட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா கத்தி வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணியே வந்து ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளவுட் ஷேப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கார்ட்போர்ட்ல. இப்போ இந்த ரெண்டு கார்ட்போர்டுமே வந்து ஒன்னா ஸ்டிக் பண்ணிக்க போறேன். அதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு கார்ட்போர்டுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்றப்போ நமக்கு அந்த கார்ட்போர்டோடைய திக்னஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இப்போ ஒரு ஒயிட் கலர் உலன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த உலன் த்ரெட் வச்சு அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே கவர் பண்ண போறோம். எவ்வளவு லென்த்துக்கு உலன் த்ரெட் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிட்டு அதை நான் வந்து 4 வந்து மடிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது மாதிரி நாட் போட்டுட்டு அதை கார்ட்போர்ட் தெரியாத அளவுக்கு ஒயிட் கலர் உள்ள த்ரெட்டை வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணிட போறேன். நீங்க சிங்கிள் த்ரெட்டா வச்சு கூட சுத்தலாம். ஆனா அது ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 4 லேயருக்கு எடுத்துட்டு அப்படியே சுத்திக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ல உள்ள த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் யூனிகான் தீம்ல. இப்போ ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல உள்ளன் த்ரெட் நான் இப்ப வீடியோல காட்டுற மாதிரி ஒரு 25 டைம்ஸ் வந்து சுத்திக்க போறேன். இது மாதிரி சுத்தி முடிச்சுட்டு ஒரு சைட் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு கார்ட்போர்டை பெண்ட் பண்ணா நமக்கு இந்த உள்ளன் த்ரெட் அப்படியே ஈஸியா வெளில எடுத்துடலாம். இது மாதிரி வெளில எடுத்ததும் ஒரு சைட் மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க அந்த கிளவுடுக்குள்ள இன்சர்ட் பண்ணி நான் வீடியோல காட்டுற மாதிரி அதை கட்டிக்க வேண்டியதான். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னும் 3 கலர் உள்ளன் த்ரெட்டையுமே கட்டிக்கலாம். இப்ப சென்டர்ல வந்து கேப் இருக்குல்ல, அதையுமே வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதுல உங்களுக்கு வேணும்னா யூனிகானோடைய ஐ கூட வரைஞ்சிக்கலாம் பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் வச்சு. ஆனா நான் இப்படியே எம்டியா தான் விட போறேன். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு உலன் த்ரெட் எடுத்து பின்னாடி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸாக அது மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம இதை இப்படியே கூட ஹேங் பண்ணலாம். என்கிட்ட கலர் கலராக பீட்ஸ் இருந்துச்சு, அதனால நான் அந்த உலன் த்ரெட்ல இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இது மாதிரி ஸ்விட்ச் போர்ட் பக்கத்தில் ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வால் ஹேங்கிங் ஐடியா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாய்.